குப்பை எரி உலை, அதாவது வேஸ்ட் இன்சினரேஷன் பிளான்ஸ், அந்த திட்டங்களை கைவிட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அதற்காக 5,045 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா குப்பையை எரிக்கிறதுக்கு. குப்பையை எரித்தால் என்ன ஆகும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக காற்று மாசு ஏற்படும். குப்பைனா எல்லா விதமான குப்பையால் இருக்கும், பிளாஸ்டிக் குப்பை இருக்கும், கண்ணாடி இருக்கும், உணவு கழிவு பொருட்கள் இருக்கும், அதாவது எல்லாமே கொஞ்சம் காய்கறி கழிவுகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் எரிக்கும் பொழுது கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, டயாக்சின் போன்ற நச்சு எரிவாய்கள்லாம் வந்து உள்ள காற்றுல பரவும். அப்படி பரவுச்சுன்னா அது மிகப்பெரிய சுகாதார கேடாக அமையும். நம்ம சென்னை மக்கள் வந்து அதை உள்வாங்கும் பொழுது மூச்சு குழாய் பிரச்சனை, மற்ற சுகாதார பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் இந்த குப்பை எரிக்கிற இந்த திட்டத்தை கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடாது. அது ஒரு ஃபால்ஸ் சல்யூஷன், அது வந்து ஒரு தீர்வே கிடையாது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி முதல் கோரிக்கையாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். குப்பை எரி உலை அந்த திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். அது வந்து தேவையே இல்லாதது. காற்று மாசு கண்டிப்பாக சென்னைக்கு ஏற்படும், அப்போ வந்து எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். அது ஒன்று. இரண்டாவது கோரிக்கை என்னென்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதை வந்து அது ஒரு 10 இடங்களில் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் தேவையில்லாத ஒரு திட்டம். சென்னையில் 7% பேர் தான் கார் உபயோகிக்கிறாங்க, மகிழுந்துகளில் போகிறாங்க. மிச்சம் 56% பேர் நடைபாதையில் நடக்கிறாங்க, இல்லைனா பொது போக்குவரத்தை உபயோகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 56% பேருக்காக நடைபாதையை மேம்படுத்த வேண்டும், நல்ல நடைபாதைகள் அமைக்க வேண்டும், இல்லை மிதிவண்டி போக்குவரத்து சைக்கிள் பாதைகள் தனியாக அமைக்க வேண்டும். 56% பேருக்காக தெருக்களை நம்ம சுத்தம் பண்ணி நல்லா வைக்கணுமே தவிர 7% பேர் காரில் போகிறாங்கன்றதுக்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுவது என்பது தேவையில்லாத ஒரு திட்டம். அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மூன்றாவது ஒரு கோரிக்கை, அது என்னென்னா சென்னை ஆக்ஷன் பிளான் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது சென்னை தூய காற்று, அந்த ஒரு திட்டம் வந்து 2021 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 5 வருடங்களுக்குள்ளே சென்னையில் இருக்கிற காற்று மாசை 30% குறைப்போம்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியும் கூட்டாக கையெழுத்து போட்டிருக்காங்க. அதற்கு 181 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதியும் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது சென்னையில் இருக்கிற காற்று மாசை 30% குறைக்கணும்னு, ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த டார்ஜெட்டை 40% குறைக்கணும்னு திருப்பியை வந்து அந்த டார்ஜெட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. அதற்கான ஒரு சர்வே கூட எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே ரிப்போர்ட் வந்து ஐஐடி சென்னையில் வந்து எடுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டே இன்னும் வெளிவரலை. கடந்த வருடம் 2022 ஆகஸ்ட் செப்டம்பரில் வெளிவர வேண்டிய அந்த சர்வே ரிப்போர்ட்டு இன்னும் இந்த ஒரு வருடம் ஆகியும் வெளிவரலை. அப்போ நீங்கள் சர்வேயே இல்லாமல் 2025 இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? அதாவது சென்னையில் இருக்கிற காற்று மாசை 40% குறைக்க வேண்டும்னு 3 பேரும், அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், சென்னை மாநகராட்சி கையெழுத்து போட்டு 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் 2 வருஷம்தான் பாக்கி இருக்குது. 2025 குறைக்கணும்னா இன்னும் சர்வே ரிப்போர்ட்டே வரல. வந்தால் தானே நீங்கள் செய்ய முடியும். அதனால் அதையெல்லாம் கொண்டு வாங்க. நல்ல நடைபாதை வேணும். கார்பன் எமிஷன், அதாவது நிறைய பொல்யூஷன், அதாவது பயங்கரமாக புகைவிடக்கூடிய வாகனங்களை கட்டுப்படுத்துவோம். நல்ல நடைபாதையை செயல்படுத்தணும். புகை இல்லாத பொது போக்குவரத்தை மேம்படுத்துவோம். நல்ல சாலை திட்டம்லாம் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பேப்பரில் இருக்கிறது தவிர செயல் வடிவில் வரல. 4வது கோரிக்கை வந்து நான் மோட்டரைஸ் டிரான்ஸ்போர்ட், அதாவது மோட்டார் வாகனம் அல்லாத ஒரு போக்குவரத்து, அதாவது நிலக்கரியோ இல்லை பெட்ரோல் டீசல் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சியூஜியில் ஓடக்கூடிய ஒரு வண்டியோ இல்லை மின்சாரத்தில் ஓடக்கூடிய வண்டிகளோ பொது போக்குவரத்தை கொண்டு வருவோன்னு இதுக்கு ஒரு திட்டம் 2014 இருக்குது. 2018 அதை புதுப்பிச்சாங்க. இன்னும் வரைக்கும் இருக்குது. இன்னமும் 2030 சென்னை மாநகரம் முழுக்க நல்ல புகை இல்லாத எரிபொருளெல்லாம் அதே புதைப்படிவ எரிபொருள் உபயோகிக்காத வாகனங்களை கொண்டு வருவோம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டமும் இன்னும் எந்த ஒரு பேப்பரில் தான் இருக்குது, செயல் வடிவத்தில் இல்லை. அந்த திட்டத்தில் வந்து நல்ல நல்ல ஆலோசனைகள் இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வரதில் வந்து முதல் ஆலோசனை வந்து பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது தான் முதல் ஆலோசனை. அதுக்கப்புறம் நடைபாதையை நல்லா கொண்டு வரணும். அந்த தெருவில் இருக்கிற தூசி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தெருவிலையும் வந்து கார்பெட்டிங் போடுறதோ இல்லைனா வந்து பாதுகாப்பான சுவர் கட்டுறது போன்ற நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்க்கிங் பாலிசின்னு ஒன்று இருக்குது.
அதாவது வாகனம் நிறுத்தும் கொள்கை. அது எப்படின்னா, எல்லாருமே கடைக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்பொழுதோ எங்கே வாகனம் நிறுத்தணும்னு கோடு போட்டு வரைய இருக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசி டிசிஷன் இருக்குது. இப்போ கிராமத்துலனா எல்லாரும் வந்து வேறு வழி இல்லை, இங்கேருந்து ஒரு மருத்துவமனைக்கு போனோம், பள்ளிக்கூடம் போனோம், ஒரு கிலோமீட்டர் கணக்கில் பயணம் பண்ணணும். ஆனால் நகரத்தில் அப்படி இல்லை, எல்லாமே பக்கத்துலேயே கிடச்சிரும். கடைக்கு போனாலும் பக்கத்தில் நடந்து போகலாம். அப்போனா பாதுகாப்பான ஒரு நடைப்பயணம், சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நடைப்பயணத்தை வந்து உறுதி செய்ய வேண்டியது மாநகராட்சியினோட பொறுப்பு. இந்த நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாமே வந்து பெயரளவில் பேப்பரில் தான் இருக்குது. அதையெல்லாம் இன்னும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை தான் நாங்கள் இந்த நான்கு கோரிக்கைகளை அடங்கிய ஒரு கடிதத்தை வந்து மாநகராட்சி கமிஷனர்கிட்ட இன்றைக்கி மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம். மேயர் அவர்களிடமும் இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றோம்.